ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து வாழைப்பூவோட இதழ்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுற்றியும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இதை தூக்கி போட்டுருவோம். ஆக்சுவலாக வந்து இதில் ரொம்ப சத்து இருக்குது, இதில் நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கடலையில் சட்னி செஞ்சால் எப்படி இருக்குமோ அதோட டேஸ்ட்டு தான் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பீசஸாக வாழைப்பூ இதழ்களை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ஒரு பேனில் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்படி இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5-8 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த கொதி வரும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து போயிடும், நல்லா குக்கும் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் சுத்தமான நல்லெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிற உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிற கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூட 3 வரமிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். இது காரம் கரெக்டாக இருக்கும். வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காரம் அப்படின்னா நீங்கள் 1 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. எல்லாத்தையும் நல்லா வறுபட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஸ்டேஜ் ரொம்ப வறுத்துறாதீங்க, கரெக்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், அதனால வந்து எண்ணெய் கொஞ்சம் பொங்கி வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வாழைப்பூ இதழ்களை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். நம்ம எல்லாமே சேர்ந்து வதங்கும் போது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ 1 தேங்காயில் 1/2 மூடி அளவு மட்டும் நான் தேங்காய் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு எலுமிச்சை மரத்தில் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு மட்டும் புளி வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருந்தேன். எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. எல்லாமே நல்லா வதங்கும் போது தான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக வதங்கிருச்சு, இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து நான் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு உங்களுக்கு சட்னி எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த சட்னியை நீங்கள் இப்படியும் சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வந்து எண்ணெயில், நல்ல எண்ணெயில் தாளிக்கிற உளுந்தம்பருப்பு இருக்குல்ல அதுவும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக இந்த மாதிரி தாளித்து எடுத்து மேலே ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது. இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.